குர்ஆனின் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் சூரத்துல் கஹ்ஃப், குகை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார். 18வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த வரலாறை பதிவு செய்வதினால் இந்த அத்தியாயத்திற்கு பெயரே சூரா கஹ்ஃப், கஹ்ஃப் அத்தியாயம் என்று சொல்லப்படும். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், யார் ஒருவர் ஜும்மாவினுடைய தினத்தில் இந்த அத்தியாயத்தை ஓதுவாரோ, மறு ஜும்மா வரை இந்த அத்தியாயம் அவருக்கு ஒளியாக இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். தஜ்ஜாலினுடைய ஃபித்னா குழப்பத்திலிருந்து உங்களில் யாரேனும் பாதுகாப்படைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 10 வசனங்களை ஓதி வரட்டும். நபி தோழர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த சூரா கஹுஃபை பக்கத்தில் அமர வைத்து மனனம் செய்ய வைப்பார்களாம். ஃபித்னாக்களிலிருந்து, தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவிலிருந்தே இந்த அத்தியாயம், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தே உங்களை இந்த அத்தியாயம் பாதுகாக்கும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். சஹீஹுல் புகாரி. ஒரு நபித்தோழர் ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில் தன்னுடைய குதிரையை கெட்டி போட்டுவிட்டு வீட்டினுடைய திண்ணையில் அமர்ந்து கொண்டு இந்த சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறார். அவர் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர் என்று வானத்திலிருந்து ஒரு பெரிய ஜோதி வெளிச்சம் அப்படி அவர் வீட்டை நோக்கி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவரினுடைய குதிரை மிரள ஆரம்பிக்கிறது, வழக்கத்திற்கு மாற்றமாக மிரளிகிறது. பயப்படுகிறார். நபித்தோழருக்கு ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டு விட்டது. என்ன நடக்கிறது இங்கு? குதிரை கட்டுக்கடங்காமல் மிரண்டு கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு மேலே வானத்தை பார்த்தால் ஒரு திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். வானத்தை பார்த்தால் ஒரு பெரிய ஜோதி வீட்டை நோக்கி வருகிறது. உடனே அவர் சிறிது நேரம் அமைதி அடைகிறார். குதிரை சாந்தமாகிறது. மேலே வந்து கொண்டிருந்த அந்த ஜோதி காணாமல் சென்று விட்டது. மீண்டும் அந்த நபித்தோழர் சூரா கஹ்ஃபை ஓத ஆரம்பிக்கிறார். மீண்டும் குதிரை மிரளிகிறது. மீண்டும் ஜோதி இறங்குகிறது. சிறிது அமைதிக்கு பிறகு குதிரை சாந்தமாகிறது. ஜோதி காணவில்லை. மூன்றாவதாக ஓதுகிறார். குதிரை மிரளிகிறது. வீட்டுக்கு மிக அருகாமையில் அந்த ஜோதி நெருங்கிவிட்டது. வெளிச்சம், இவருக்கு ஒரு பெரிய அச்சம் வந்து விட்டது. அப்படி குர்ஆனை மூடி வைத்து விட்டு வீட்டுக்குள் சென்று படுத்து விடுகிறார். மறுநாள் காலையில் அல்லாஹுவின் தூதரை சந்தித்து சொல்கிறார், நபியே, இன்னென்ன நிகழ்வு நடந்தது. அல்லாஹுவின் தூதருக்கு சொன்னார்கள், நீங்கள் இரவு முழுவதும் ஓதிக்கொண்டே இருந்தால் அந்த வந்தவர்கள் வானவர்கள் அருளை சுமந்து வந்தார்கள். முழு ஆணவர்களையும் இந்த உலகம் கண்டிருக்கும். யாரினுடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ, பொதுவாகவே அருளை சுமக்கக்கூடிய மாணவர்கள் நம் வீட்டை நோக்கி வந்து விடுவார்கள். சூரா கஹ்ஃப் ஓதப்படக்கூடிய வீடுகளுக்கு வானவர்கள் வருகிறார்கள் என்று இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. குர்ஆனினுடைய அத்தியாயத்தில் மிகவும் சிலாகித்து பேசக்கூடிய சில அத்தியாயங்கள் தான். இன்னும் அத்தியாயங்களைத்தான் அல்லாஹுவின் தூதர் சிலாகித்து சொல்வார்கள். சூரா ஃபாத்திஹா, சூரா இஹ்லாஸ், முஅவ்விதத்தைன் குலவுது ரப்பில் ஃபலக், குலவுது ரப்பின் நாஸ், சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், இது போன்று சில அத்தியாயங்களை அல்லாஹுவின் தூதர் சிலாகித்து கூறினார்கள் அல்லவா. அந்த அத்தியாயங்களில் மிகச்சிறந்த ஒரு அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃப் என்ற ஒரு அத்தியாயம். அல்லாஹ்